நானும் சொல்கின்றேன், வடக்கிலே கிழக்கில் இருக்கக்கூடிய யுத்த நினைவு சின்னங்கள் அகற்றப்பட வேண்டும் எனதும் கொள்கை. அதுதான் காரணம், பாகிஸ்தானுக்கு எதிராகவா வேறு நாட்டுக்கு எதிராக செய்தார்கள்? இல்லை, உள்நாட்டு யுத்தம் அது. அதே போல கடந்த காலங்களிலே தென்னிலங்கையிலே இதே மாதிரி ஜேவிபி கிளர்ச்சியின் போது கூட இதே ராணுவம் தான், இதே போலீசார் தான் ஜேவிபிக்காரர்கள் எதிராக யுத்தம் செய்தார்கள், இதில் வெற்றியும் பெற்றார்கள். கடைசியில் ஜேவிபி தலைவர் ஜேவிபி அவர்களை ஒரு அடுப்பில் போட்டு எரித்தார்கள், வெற்றி கொண்டாடினார்கள். ஆனால் அந்த வெற்றியை கொண்டாடும் முகமாக இன்று தெற்கிலே யுத்த நிலைகள் இருக்கின்றனவா? இல்லையே, இல்லையே. ஜேபிக்காரர்கள் தான் வருடத்துக்கு இரண்டு முறை ஏப்ரலிலும் செப்டம்பரிலும் கூடி தங்களது இறந்த தோழர்களை கூர்ந்து விழா கொண்டாடுகிறார்கள். அது நடக்கும் பொழுது, அப்படி இருக்கும் பொழுது வடக்கிலே மாத்திரம் என்ன யுத்த வெற்றியை கொண்டாடுவதற்காக யுத்த சின்னங்கள் தேவையில்லை. வடக்கிலே, தெற்கிலே, கிழக்கிலே, மேற்கிலே, மலைநாட்டிலே, நாடு முழுக்க மக்கள் இனப்பிரச்சனை காரணமாக, யுத்தம் காரணமாக, பயங்கரவாதம் காரணமாக, அரச பயங்கரவாதம் காரணமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், உயிர்களை இழந்திருக்கின்றார்கள். அனைவரின் நினைவு கூறும் முகமாக, இறந்து போனவர்களின் கவலைகளை பகிர்ந்து கொள்ளும் முகமாக, இறந்து போன சொந்தக்காரர்களின் கவலைகளை பகிர்ந்து கொள்ளும் முகமாக நாங்கள் நாடு முழுக்க மக்கள் சார்ந்த நினைவு சின்னங்களை எழுப்பலாமே தவிர யுத்த வெட்டி நினைவு சின்னங்கள் தேவையில்லை, அவசியமில்லை. யுத்தத்தை மறந்துவிட வேண்டும், மறந்துவிட முன்னாடி செல்ல வேண்டும். கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே அது விக்னேஸ்வரி கருத்து மட்டுமல்ல, மனோகரிசன் கருத்து அதுதான். aadavanews.com இப்பொழுது Apple மற்றும் Android ஆப்ஸ்களில் எங்கேயும் எப்போதும் ஆதவனின் வாசகர்கள் உடனுக்குடன் செய்திகளையும் தகவல்களையும் அறிந்து கொள்ள இலகுவான தொழில்நுட்பம். Apple Android ஆப்ஸ்களை இன்றே டவுன்லோட் செய்வதுடன் உறவினர் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். ஆதவன் நியூஸ் ஆப்ஸினை டவுன்லோட் செய்யும் எமது இலங்கை வாசகர்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டம். ஆப்பின் திரையில் தெரியும் ரெஃபல்ட்ரோ கூப்பனில் உங்கள் விவரங்களை பூர்த்தி செய்து செப்டம்பர் 10 காலை 10 முன்னர் அனுப்பி வையுங்கள். செப்டம்பர் 10 நல்லூர் கந்தசுவாமி ஆலய பூங்காவன திருவிழா அன்று மாலை 6 ஆலய முன்னலில் நடைபெறும் அதிர்ஷ்ட குழுக்களில் முதல் பரிசு பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள், இரண்டாம் பரிசு ஹோண்டா ஆக்டிவா ஐ ஸ்கூட்டர், மூன்றாம் பரிசு 49 அங்குல சாம்சங் ஸ்மார்ட் டிவி. அதிர்ஷ்டத்தை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள்.